வாசகம் தோபித்து நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் ஒன்று தொடக்கம் பதினொன்று மற்றும் பதினாறு தொடக்கம் பதினேழு முடிய அந்நாளில் தோபித்து ஆகிய நான் மனம் வெதும்பி அழுது புலம்பினேன் தேம்பியவாறு மன்றாடத் தொடங்கினேன் ஆண்டவரே நீர் நீதி உள்ளவர் உம் செயல்கள் எல்லாம் நேரியவை உம் வழிகள் அனைத்தையும் உண்மையும் விளங்குகின்றன நீரே உலகின் நடுவர் இப்பொழுது ஆண்டவரே என்னை நினைவு கூறும் என்னை கனிவுடன் கண் நோக்கும் குற்றங்களுக்காகவும் என் மூதாதருடைய பாவங்களுக்காகவும் என்னை தண்டியாதீர் என் மூதாதியர் உமக்கு எதிராக பாவம் செய்தார்கள் உம் கட்டளைகளை மீறினார்கள் எனவே நாங்கள் சூறை ஆடப்பட்டோம் நாடு கடத்தப்பட்டோம் சாவுக்கு ஆளானோம் வேற்று மக்களிடையே எங்களை சிதறடித்தீர் அவர்களுடைய பழி நகைப்புக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர் என் பாவங்களுக்கு நீர் அளித்த தீர்ப்புக்கள் பலவும் உண்மைக்கு ஏற்றவை நாங்கள் உம் கட்டளைகளின்படி ஒழுகவில்லை உம் திருமுன் உண்மையை பின்பற்றி வாழவில்லை இப்போது உம் விருப்பப்படி என்னை நடத்தும் என் உயிர் பிரிந்துவிடக் கட்டளையிடும் இவ்வாறு நான் மண்ணிலிருந்து மறைந்து மீண்டும் மண்ணாவேனாக நான் வாழ்வதிலும் சாவதே மேல் ஏனெனில் சற்றும் பொருந்தாத பழிச்சொற்களை நான் கேட்க நேர்ந்தது ஆகவே கடுந்துயரில் மூழ்கினேன் ஆண்டவரே இத்துயல் நின்று நான் விடுதலை பெற ஆணையிடும் முடிவற்ற இடத்திற்கு என்னை போகவிடும் உமது முகத்தை என்னிடமிருந்து திருப்பிக் கொள்ளாதேயும் ஆண்டவரே வாழ்வில் மிகுந்த துன்பங்களை காண்பதிலும் இத்தகைய இகழ்ச்சிகளை கேட்பதிலும் நான் சாவதே மேல் அதே நாளில் மெதியா நாட்டின் எக்பத்தானா நகரில் வாழ்ந்து வந்த இரகுவேலின் மகள் சாரா தன் தந்தையின் பணிப்பெண்கள் ஒருத்தி தன்னை பழைத்துரத்ததைக் கேட்டு கேட்க நேரிட்டது ஏனெனில் ஒருவர் இறந்தபின் ஒருவராக அவள் ஏழு ஆண்களை மணந்திருந்தாள் மனைவிகளுக்குரிய மரபுப்படி அவளுடைய கணவர்கள் அவளுடன் கூடி வாழும் முன் கொடிய அலகையான அசுமேதி அவர்கள் எல்லோரையும் கொன்றுவிட்டது இதனால் அந்த பணிப்பெண் அவளிடம் நீயே உன் கணவர்களை கொன்றவள் நீ கணவர்கள் ஏழ்வரை மணந்திருந்தும் அவர்கள் எவருடைய பெயரும் உனக்கு வழங்கவில்லை உன் கணவர்கள் இறந்து விட்டதற்காக எங்களை ஏன் தண்டிக்கிறாய் நீயும் அவர்களிடம் போ உன் மகனையோ மகளையோ நாங்கள் என்றுமே காண வேண்டாம் என்று பழித்துரைத்தாள் அன்று அவள் மனம் நொந்து அழுதாள் தன்னை தூக்கிலிட்டு கொள்ளும் நோக்குடன் தன் தந்தையின் மாடி அறைக்குச் சென்றாள் ஆனால் மீண்டும் சிந்தித்து என் தந்தையை மக்கள் பழிக்கலாம் உனக்கு ஒரு அன்பு மகள் இருந்தாள் அவளும் தன் துயர் பொறுக்க இயலாமல் நான்று கொண்டாள் என்று இகழலாம் இவ்வாறு என் தந்தை தமது முதுமையத் துயற்று இறக்க நான் காரணம் ஆவேன் எனவே நான் நான்று கொள்ள மாட்டேன் மாறாக நான் சாகுமாறு ஆண்டவரை இறந்து வேண்டுவேன் அவ்வாறாயின் என் வாழ்நாளில் பழிச்சொற்களை இனிமேல் கேட்க வாய்ப்பு இராது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள் அதே நேரத்தில் சாரா பலஹனியை நோக்கி கைகளை விரித்து பின்வருமாறு மண்டாளினாள் இரக்கமுள்ள இறைவா போற்றி என்றும் உம் திருப்பெயர் போற்றி உம் செயல்களெல்லாம் உம்மை என்றும் போற்றுக அந்நேரமே தோபித்து சாரா ஆகி இருவருடைய மன்றாட்டும் கடவுளின் மாற்றி உடைய திருமுன் கேட்கப்பட்டது தோபித்து தம் கண்களினால் கடவுளின் ஒளியைக் காணும் பொருட்டு அவர்களுடைய கண்களில் இருந்து வெண்புள்ளிகளை நீக்கவும் தன் மகன் தோபியாவுக்கு இரகுவேனின் மகள் சாராவை மனம் முடித்து அசமேதேயு என்னும் கொடிய அழகை அவர்களிடமிருந்து விரட்டவும் இவ்வாறு அவர்கள் இருவருக்கும் நலம் அருள இராப்பில் அனுப்பப்பட்டார் சாராவை அடைய மற்ற அனைவரையும் விட தோபி ஆவுக்கே முன்னுரிமை இருந்தது தோபித்து முச்சத்தில் இருந்து வீட்டுக்குள் வந்தார் அதே நேரத்தில் இரகுவேனின் மகள் சாராவும் மாடியில் இறந்து இறங்கி வந்தாள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு மாற்கு எழுதிய தூய நச்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பன்னிரண்டு இறைவசனங்கள் பதினெட்டு தொடக்கம் இருபத்தேழு முடிய அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி போதகரே ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசை நமக்கு எழுதி வைத்துள்ளார் சகோதரர் எழுவர் இருந்தனர் மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார் இரண்டாம் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார் மூன்றாவது மூன்றாம் அவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது ஏழு பேருக்கும் மகப்பேறு இல்லாமற் போயிற்று அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார் அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார் ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களிடம் உங்களுக்கு மறைநூலும் தெரியாது கடவுளின் வல்லமையும் தெரியாது இதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள் இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை மாறாக அவர்கள் விண்ணக தூதரைப் போல் இருப்பார்கள் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசையின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்தது இல்லையா ஆபிரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே அவர் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துக்குள் பிரிமங்களே புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கின்றோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக எனக்கு அருமையானவர்களே நாங்கள் கிறிஸ்தவர்கள் நாங்கள் இரண்டு வாழ்க்கை வாழ்கின்றோம் அதாவது விண்ணக வாழ்க்கை மன்னக வாழ்க்கை எங்களுடைய முழு நோக்கமும் அந்த விண்ணக வாழ்வை அடைவதாக இருக்க வேண்டும் எப்படி ஒரு ஆறானது உற்பத்தியாகி பலவிதமான சோதனைகளை எல்லாம் தாண்டி கடலை சென்றடைகின்றதோ அது கடலை சென்றடைகிறது தான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது ஆகவே என்ன தடைகள் வந்தாலும் என்ன நன்மை வந்தாலும் சரி தீமை வந்தாலும் சரி எதுவுமே அந்த ஆறை பாதிப்பதில்லை அதே போல் எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் ஆகவே எங்களுடைய இந்த கால அனுபவங்கள் எல்லாம் ஆண்டவரோடு வாழ்கின்ற அனுபவங்களாக மாறாது சில நேரத்திலே நாங்கள் யோசிப்பது என்னவென்றால் நாங்கள் இங்கே அனுபவிக்கின்ற அந்த அனுபவங்கள் எல்லாம் அங்கே விண்ணகத்திலும் ஆண்டவரோடு இருக்குமோ அல்லது அப்படிதான் இருக்கும் என்ற எண்ணத்திலே நாங்கள் வாழக்கூடாது ஆகவே இந்த நாட்களில் அனுபவிக்கின்ற அது என்னவாக இருந்தாலும் எங்களுடைய நோக்கம் இதனுடைய அந்த தற்காலிக விஷயமாக இருக்கக்கூடாது அதான் ஆவியானவர் வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி என்று அடிக்கடி விவிலியத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம் ஜெய்சுவும் கூட அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லுவார் ஏனென்றால் முழு உண்மை என்னவென்றால் நாங்கள் இந்த தற்காலிகமாக வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல மாறாக ஆண்டவர் வைத்திருக்கின்ற அந்த வாழ்க்கை தான் முழு உண்மை இது எல்லாம் அறவாசி உண்மையை தான் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அதனால் தான் இன்றைய நாள் நற்செய்தியிலும் கூட இயேசுவிடத்தில் கேட்கின்றார்கள் இவ்வாறு ஒரு ஒரு பெண் திருமணமாகி நிறைய கணவன்மார்களோடு வாழ்ந்தால் அவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள் கடைசியாக இந்த பெண்ணும் இறந்து போகின்றார் அங்கே அந்த பெண் யாருக்கு மனைவியாக இருப்பார் ஏனென்றால் எழுவரும் மணந்திருந்தார்கள் என்ற கேள்விக்கு ஆண்டவர் சொல்கின்றார் நீங்கள் பார்ப்பது போல் அல்ல நீங்கள் இந்த உலகத்தை பார்ப்பது போல விண்ணகம் இருக்காது அங்கே இந்த விதமான உலக காரியங்கள் உலகத்தில் உள்ள இன்பங்கள் அல்லது உலக சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இல்லை அது வேறொரு உலகம் ஆண்டவருடைய சன்னிதானம் ஆகவே அங்கே இருக்கின்ற விடயங்கள் இங்கே இல்லை என்பதனை அழகாக இந்த ஓமையின் மூலமாக சித்தரித்து காட்டுகின்றார் ஆகவே எனக்கு அருமையானவர்களே நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகத்தில் தற்காலிக உலகம் இது தற்காலிக நிகழ்வுகள் இந்த அனுபவங்கள் எல்லாம் தற்காலிகமானவை ஆகவே இதை வைத்துக்கொண்டு நாங்கள் ஆண்டவரோடு எப்படி வாழப்போகின்றோம் என்பதனை நாங்கள் எங்களுக்குள்ளாக வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதனைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார் நானும் நீங்களும் எப்படிப்பட்டவராக இருக்கின்றோம் இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி விண்ணகத்தை நோக்கி என் பார்வை செலுத்தாமல் மன்னகத்தையே நோக்கி இருக்கிறதா அப்படி என்றால் எங்கள் பார்வையை மாற்றுவோம் எங்களுடைய குறிக்கோள் விண்ணகத்தை ஆண்டவரை அவருடைய அன்பை அடைவதுதான் தான் என்பதனை மனதில் கொண்டு வாழ்வோம் ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அமேன்